அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ மீன ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சுக்கரன் வலுவிழக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து எப்போ அவர் பெயர்ச்சி அடைவாரம் பார்த்தீங்கன்னா, கன்னிக்கு 25ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து அவர் செப்டம்பர் 17ஆம் தேதி துலாமுக்கு வந்துடுவார். துலாம் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும் வச்சுக்கோங்க, பலமாயிடும். ஆனால் வலுவிழக்கும் போது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மீனத்துக்கு அசுரகுரு வந்து அவயோகி, 3-8 மாரகாதிபதி. 3-8 சுக்கரன் வந்து 7 வலுவிழக்கும் போது நன்மை இருந்தாலும், இன்னொரு பக்கம் திருமண வாழ்க்கை விஷயத்தில், மனைவி விஷயத்தில், கணவர் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசும்போது, ஒரு முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ நடக்கிற இந்த செப்டம்பர் 17 நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அது வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நல்லதுக்கு அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ண வைக்கும். அந்த சுக்கரன் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுவார். அப்புறம் அஸ்தம் சித்திரை, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது, சூரியன் நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும்போது கடன் நோய் எதிரிகளிடம் கொஞ்சம் கடுமையாக பேச வைக்கும், நண்பர்களை எதிரியாக மாற்ற வைக்கும், நண்பர்களால் சில அவமானங்களையும் கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், பெரிய ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், இதுக்கான விஷயங்களுக்கான வழி உங்களுக்கு, கதவுகள் திறக்கப்படும். நாங்க நெகட்டிவாக சொல்லிகிட்ருக்குறோம், டக்குன்னு பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் விஷயங்களுக்கு தீர்வும் ஒன்று இருக்குது. தீர்வுன்றது பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி கோயிலுக்கு போகணும். ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் வேண்டவே கூடாது, ஏன்னா அவயோகி வேண்டும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். 3-8 சுக்கரன் வந்து மீனத்துக்கு, குரு அம்சத்துக்கு, தேவ குருவுக்கு அசுரகுரு ஆப்போசிட்டாக தானே வேலை செய்யும். அப்போ வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டு சாமி கும்பிட்டு, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு 3-5 ஒரு இனிப்பு வகை உணவுகள் கடையில் வாங்கி கொடுங்க, இல்லை வீட்டிலேருந்து கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் சூப்பர். அது கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சனி உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆக்டிவேட் ஆகிடும். வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது சனி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். கோயிலில் இருக்கிறவங்களுக்கே கொடுக்கும்போது உங்களுக்கு கேதுவும் குருவும் சுக்கரனும் 3 உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, கோயிலில் அமர்ந்துட்டு வந்துனேங்கிறீங்க, எதுவும் பேசாமல் எதுவும் நினைக்காமல் அப்படியே மனசு லேசாக இருக்கணும். சில கோயிலுக்கு போகும்போது என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறோமோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாகிடும். அந்த எனர்ஜி லெவல் அதிகமாகிடுச்சினாலே நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும், கிடைக்கும், அதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் ஏற்படும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த சூரியனும் 6ஆம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கும்போது எதிரியுடைய தொல்லைகள் இப்போ இருக்குது. கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க, எல்லோரும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோவப்படுத்துகிறாங்க. கூட சுக்கரனும் அதே இடத்துல இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க 6th ஹவுஸில். அப்போ 6ஆம் இடத்தோடைய நிலை ரொம்ப விரக்தியான தன்மையை கொடுத்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமாக ஆப்போசிட்டில் யார் என்ன பேசினாலும் அதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து உடனே கொடுத்துடாதீங்க. நீ தான் காரணம் அது அப்படி இப்படின்னு எதுவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணிடாதீங்க. தப்பு உங்கள் மேலே இல்லைனாலும் அப்படியே அமைதியாக இருக்கு. ஏன்னா இங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து புரிதல் இல்லாத நேரங்கள் எப்போதெல்லாம் ஏற்படும் கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகத்துக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஜாதகத்துக்கும் ஒத்து வராத நேரத்தில் புரிதல் ஏற்படாது. கெட்ட நேரம் இருக்கும்போதும் புரிதல் இருக்காது. அப்போது புரிதல் இல்லாதவங்கள்ட்ட நம்ம போயிட்டு புரிய வைக்கணும், அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சும், வலிகள் அதிகம் கொடுக்கும், வேதனைகள் அதிகம் கொடுக்கும், தொந்தரவுகள் அதிகம் ஏற்படுத்தும். இதெல்லாமே உங்களுக்கு மைனஸான நிலையை அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமாக அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்கள் மேலே நீங்கள் அதிகமாக கோவப்பட வைக்கும். அதை மட்டும் பண்ணிடாதீங்க, கோவப்படாதீங்க, மன்னிச்சிடுங்க. பாவம் விபரம் தெரியாமல் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது, அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள். பாசிட்டிவாக மைண்டில் ஒரு 2 நிமிஷம் நினச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுங்க.
ஏன்னா இந்த ஆறாம் இடம் அந்த வலுவிழக்க வைக்கிறது அமைதி மட்டும்தான். நீங்கள் அமைதின்ற கிரகமே வருங்க சந்திரன் தான். சந்திரனே உங்கள் ஜாதகத்துக்கு பாருங்கள், மனசு ஸ்தானம், உங்கள் குலதெய்வ ஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம், முதல் குழந்தை ஸ்தானம். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆக்டிவேட் ஆகும் அமைதி தன்மையோடு இருக்கும்போது. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கூட நீங்கள் தண்ணி பாட்டிலோடு எடுத்துன்னு போங்க. ஏன்னா அஞ்சு குறி ஒரு சந்திரன் இல்லை, அஞ்சு குறியின் சந்திரனை பார்த்து உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து சிறப்பாகவே இருக்கும். அது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேரதிர்ஷ்டம், பெரிய அளவில் வளர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தாராளமாகவே நடக்கும், கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது செவ்வாய் உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் ராசிக்கு, மீன ராசிக்கு இப்போ நாலில் இருக்கிறாரு, நாலில் மூணில் இருக்கார், நாலுக்கு போக போகிறாரு. இந்த மூணுலேருந்து நாலாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலம் பண வரவு, தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக வந்து எல்லாவித பாக்கியத்தையும் அடைவதற்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும். அந்த பாக்கியம் என்ன பார்த்து, குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை, விரயசனியில் திருமணம் செய்யும் பொழுது சுப செலவாக மாறும். ஸோ அந்த நிலையும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார், குருவும் மூணில் இருக்கும்போது கொஞ்சம் பலவீனப்பட்டாலும் கடுமையான முயற்சி எடுக்கும்போது எதை தொட்டாலும் வெற்றி தான். எப்பயுமே நமக்கு டைம் கொஞ்சம் ஃபேவராக இல்லைன்னு பார்த்து அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடல் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் ஒர்க் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து ஒரு சின்ன மைனஸாக இருக்கும்னு வச்சிங்களேன். ஏன்னா ஒரு ஒரு டைம் ஒர்க் அவுட் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 100 ரூபா வருமானம் வரும்போதும், இல்லை 3-4 டைம் மேலே ஒர்க் பண்ணி ஒரு 20 ரூபா வருமானம் வரும்போதும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் டைம் நமக்கு ஃபேவராக இல்லைன்னு பார்த்து சில மெனக்கெடல் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய கர்மாவும் குறையும். அதை விட்டுட்டு ரிஸ்க்கான ஒரு வேலையில் ஈடுபட்டு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி செயல்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் எதிர்மறையான வலைக்குள் உங்களை இழுத்து செல்லும். எதிர்மறையான வலைக்குள் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சனி கிரகமும் 11, 12 பார்த்து பங்காளி உறவுகள், இவங்களால் உங்களுக்கு விரயங்கள், சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் பொழுது இந்த பத்துக்குரிய தொழில் ஸ்தானமும் 12 சனியும் பங்காளியை குறிக்கக்கூடிய 11 கிரகமும் 3 டச் ஆகி வக்கரமாக இருக்கும்போது விரயத்தில் இருக்கும்போது விரயத்தை கொடுத்துட்ருக்கும். அந்த விரயத்தை கொடுக்கறது மிக முக்கியமாக கால் பாதையும் வலியும் கொடுக்கும். அப்போ கால் பாதம் வலி இதெல்லாம் தடை ஏற்படுறது எத்தனையோ வீடியோவில் சொன்ன விஷயந்தான். காகத்துக்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் ரொம்ப ஒரு தன்மையோடு நீங்கள் வைங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தும், அதை தாக்கங்கள் குறைச்சிடும். அந்த சனி கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சனி பகவான் எப்பொழுதுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறவங்களையும் பேராசப்படுறவங்களையும் ரொம்ப கடுமையாக பேசுகிறவங்களையும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக காகத்துக்கு எள்ளு கலந்த தயிர் சாதத்தை வையுங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உயர்வான வாழ்க்கைக்கு போவதற்கான பாதைகள், கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படும். அந்த கதவுகள் திறக்கப்படும் போது நீங்கள் உயர்வான விஷயங்கள், உயர்வான இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நல்லது நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு நல்ல 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 விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதன் மூலம் உங்களுக்கு ஏற்றங்களை, மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்க தொடங்கிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நன்கொடை அளிக்கலாம். இந்த கியூஆர் கோடு இல்லை இந்த மொபைல் நம்பர் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். இது நீங்கள் இல்லை அதாவது கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பப்பட்டால் நீங்கள் அனுப்பலாம். அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, திருமண வாழ்க்கைக்கு வரணும்னு பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா அனுப்பலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது, பயனுள்ள வகையில் இருக்குன்னா கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நல்லதே நடக்கும், இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களை நோக்கி வரப்போகிறது. இனியெல்லாம் நல்லதே நடக்கும்.
மீண்டும் ஒரு நல்ல விடுதல் சந்திப்போம். மிக்க நன்றிங்க. நன்றி.